டாக்டர் எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க அவ கால்ல ஏதாவது பிரச்சனையா வெயிட் சில விஷயங்களை சொல்லத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் இருந்தாலும் இத சொல்லாம மறைக்கவும் முடியாது இத கேட்டு அதிர்ச்சி ஆகாம நிதானமா இருக்கணும் உங்க தங்கச்சிக்கு மேஜரா கால்ல அடிபட்டிருந்தாலும் அவங்க தலையிலயும் சின்னதா அடிபட்டிருக்கு ஆனா ரத்தம் வரல அதனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அவங்களுக்கு எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தோம் அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போதான் வந்துச்சு அத பார்த்ததும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அன்னிக்கு அவங்க அடிபட்டு வந்தப்போ உங்க அம்மா அப்பா ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான்னு உங்கள சொன்னாங்க அதனால தான் இந்த விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட சொன்னா சரியா இருக்கும்னு தனியா வர சொன்னேன் ரிப்போர்ட்ல அப்படி என்ன டாக்டர் வந்திருக்கு சொல்றேன் முதல்ல நீங்க பதட்டப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அவங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை தலையில அடிபட்டிருக்கு அப்போ அத பெருசா அவங்க கவனிக்கல அதோட பாதிப்பு இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவங்க தலையில மூளைக்கு போற நரம்புல ब्लड சின்னதா கிளாட் ஆகி சிறுசா ஒரு கட்டி உருவாயிருக்கு அதோட பெருசா அவங்களுக்கு வலி எதுவும் இல்லாததனால இவங்க பெருசா எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க ஆனா அது இன்னைக்கு பெருசா வளர்ந்து அவங்க உசுருக்கே ஆபத்தா வந்து நிக்குது டாக்டர் என்ன சொல்றீங்க ஆமாமா உங்க தங்கச்சி வருஷத்தை இல்ல மாசத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டி வெடிக்கிற ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு அது எப்ப வேணாலும் நடக்கும் அது நடந்ததுனா அவங்களோட உசுருக்கு ஆபத்து டாக்டர் அந்த கட்டியை எடுக்க முடியாதா அது வெடிக்க விடாம தடுக்க முடியாதா மருத்துவ உலகம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் சில நோய்களை குணப்படுத்த முடியாது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இத கண்டுபிடிச்சிருந்தா எப்படியாவது காப்பாத்திருக்கலாம் பட் டூ லேட் இப்போ எங்களால எதுவும் பண்ண முடியாது டாக்டர் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது தயவு செஞ்சு ஏதாவது முயற்சி பண்ணி அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர் நான் உங்களை தான் கடவுளா பார்க்கறேன் கடவுளே நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக தான் டாக்டருங்க நாங்க இருக்கோம் ஒரு டாக்டரா இருந்து இத சொல்ல கூடாதுதான் ஆனா வேற வழி இல்ல அவங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இனி அவங்க உசுரோட இருக்கிறது ஒரு மாசமோ அதிஷ்டம் இருந்தா 2 மாசமோ தான் அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல டாக்டர் வேற வழியே இல்லையா வழி இருந்தா நாங்க காப்பாத்த மாட்டோமா எங்களால முடியாததுனால தான் உங்களை கூப்பிட்டு சொல்றோம் இப்போ உங்க தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க அவங்களுக்கே இது தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நோய் பெருசா வழியெல்லாம் கொடுக்காது சின்னதா தலைவலிக்கும் தலை சுத்தம் அவ்வளவுதான் அது கூட கடைசி ஸ்டேஜில் தான் வரும் அதனால நாம இத சொல்லாம அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு தான் சாக போறோன்றதே தெரியாது இதை ஏன் நான் சொல்ல வேண்டாம்னு இப்படி சொல்றேன்னா எப்படியும் சாக போறவங்க இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கட்டும்னுதான் சாகுற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க அந்த நரகத்தை நாம ஏன் கொடுக்கணும் இருக்கிற கொஞ்ச நாளாவது அவங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கட்டுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கங்க அவங்க சந்தோஷம் கூட அவங்க சாவு தள்ளி போலாம் தள்ளி மட்டும்தான் போக முடியும் ஏற்கனவே அவ இருந்த சொந்த மொத்தத்தையும் இழந்து என்ன நம்பி இங்க வந்திருக்கா இப்போ நான் அவளையும் தொலைக்க போறேன்னா டாக்டர் இதுக்கு வேற வழியே இல்லையா திரும்பவும் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாம சந்தோஷமா வச்சுக்கங்க இது மட்டும்தான் அவங்க இருக்க போற கொஞ்ச நாளைக்கான நல்ல மருந்து
அவருக்கே ஆபத்தா வந்து நிக்குது. உங்க தங்கச்சி வருஷத்தை இல்ல மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்சோம் மாடி. இன்னும் 30 நாளைக்குள்ள ஒரு வரனை பார்த்து கல்யாணம் நடத்திருங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையறது ரொம்ப கஷ்டம். உங்க தங்கச்சி வருஷத்தை இல்ல மாசத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமி, என் தங்கச்சி உசிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கான். அவ ஒரு மாசத்துல செத்து போயிருவான்னு டாக்டர் சொல்றாங்க. நீங்க என்கிட்ட ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னீங்க. அப்போ என் தங்கச்சி வாழ்க்கையில இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லனா நீங்க எப்படி டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்ட்டா ஒரு மாசம்னு எப்படி சொல்லுவீய? சாமி சொல்லுங்க, என் தங்கச்சி செத்து போறான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது தெரிஞ்சதா சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னீங்களா? சாமி கொஞ்சம் சொல்லுங்களேன், அது உண்மையா இருந்தா சாக போறவளுக்கு எதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னீங்க? சாமி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேம்மா சொல்றேன். நீங்க இந்த ஜாதகத்தை கொடுத்து என்ன கணிக்க சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது சுமங்கலியா நிலைக்க போற ஜாதகம் இல்ல, இந்த ஜாதகக்காரங்க அல்பாயுசுல சாக போறவங்கன்னு நான் அப்பவே கணிச்சிட்டேம்மா. இது நீங்க அன்னைக்கே சொல்லல. நல்லது நடக்க போறத முகத்துக்கு நேரா சொல்லிடலாம், கெட்டத மறைமுகமா சில பரிகாரங்க மூலமா தான் உணர்த்துவோம். சாக போறவன்னு தெரிஞ்சும் எதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னீங்க? அதுக்கும் காரணம் இருக்குமா? சொல்றேன். மருத்துவமும் சயின்ஸும் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம நம்பிக்கையும் மேல இருக்கிற சக்தியும் பண்ணிடும். அறிவியலை தாண்டி ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. யமனோட பாச கைத்த புருஷனோட தாலி கயிறு காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் உங்க தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அவங்க கழுத்துல ஏறப்போற மஞ்ச கயிறு தான் அவங்க உசுர காப்பாத்த போற வேலையே. என்னம்மா புரியலையா? நம்ம ஜாதக கட்டங்கள்ல இருக்கிற கிரகங்கள் நமக்கு வரப்போறவங்களோட கிரகங்கள்ல சேரும்போது அதுல சில அமைப்புகள் மாற வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைப்பான், ஆனா அவன் கட்டம் ஏழையாவே இருக்க வைக்கும். கல்யாணம் முடிஞ்சதும் அவன் அதே உழைப்பை தான் போடுவான், ஆனா பெரிய பணக்காரனாயிடுவான். ஏன்னா அவ வீட்டுக்கு வந்த ராசின்னு சொல்லுவான், வந்தவளை சொல்லுவான். ஒருத்தன் சதா குடிச்சுக்கிட்டே இருப்பான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். கல்யாணம் ஆனதும் குடிய சுத்தமா விட்டுருவான், ஏன்னா வந்தவ ராசின்னு சொல்லுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். சில பேருக்கு ஏமாற்றத்தான் வரும், ஏதோ ஒண்ணு நிச்சயம் வரும். இதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக சொல்லப்படல, ரெண்டு கிரகங்களும் சேரும்போது நடக்கிற மாற்றம். அதனாலதான் உங்க தங்கச்சிக்கு உடனே கல்யாணம் பண்ண சொன்னேன். வரப்போறவருக்கு புத்திர பாக்கியம் இருந்து அவன் அதிர்ஷ்டக்காரனா இருந்து அவன் ராசி உங்க தங்கச்சி உசுர காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கல்யாணம் நடந்தா என் தங்கச்சி உசுருக்கு எந்த ஆபத்துமே வராது, அப்படிதானே சொல்றிய? நிச்சயமா சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நல்லதே நடக்கும்னு நம்ம நம்பிக்கையில பண்ணுவோம், நல்லதே நடக்கும். நேர குறைச்சலா இருக்கு, நல்லதா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை நடத்துங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்க கழுத்துல ஏறப்போற தாலி தான்
அவங்க உசிர காப்பாத்த போற வேலி. ஹலோ, நான் தருண் பேசுறேன். சொல்லுங்க. உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர முடியுமா ப்ளீஸ்? வரேன். ம், தேங்க்யூ. காலையில் உங்கள் சொந்தக்காரங்க பேசினதும் நீங்களும் உங்கள் அம்மா பேசினதெல்லாம் நினச்சி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்கள் கோவம் நியாயமானதுதான். தப்பெல்லாம் என் மேலே தான். என்னதான் நான் காரணம் சொன்னாலும் நான் ஆள் மாறாட்டம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது உங்கள் பெரிய மனசை காட்டுது. ஆனால் அதுக்கு நாங்கள் தகுதியானவங்க இல்லைங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் போன் பண்ணி என்னை வர சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ எங்களெல்லாம் விட்டு போக போய் சொல்லாத முத தடவையா என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக ஒரு நல்லதுக்காக ஒரு போய் சொன்ன. அதுவே என்னை எவ்வளவு காயப்படுத்திச்சுன்னு நான் பார்த்துட்டேன். நான் திரும்பவும் ஒரு பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்த விரும்பலைங்க. அதான் நீங்க திரும்ப கட்டிக்க போறேன்னு சொன்னதும் நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். தயவு பண்ணி இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ வளர்ந்துருச்சு. நிச்சயமா உங்க தங்கச்சி நம்ம காப்பாத்திடலாம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்பா நடந்துட்டாலும் அவங்க வாழ போற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. அவங்கள நிச்சயமா நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்ன நீங்க நம்பலாம் ப்ளீஸ். உங்க தங்கச்சி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
கடவுள் வேற மாதிரி நினைக்கிறான். நல்லதோ கெட்டதோ இனி அவ வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. நான் சரி பண்ணிடுவேன். நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சீக்கிரமா உங்க அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஒரு தங்கமான பொண்ண காலையில அவ மனசு நோகும்படி பேசிட்டேனே, அவ நல்ல மனசுக்கு கடவுள் இப்படி ஒரு சோதனையா கொடுக்கணும்? நான் தப்பு பண்ணிட்டேனே. என்னமா வாசல்லையே நின்னுட்ட? வா, ஒரு தடவை தானே நீ ஜெயிச்ச. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போதும் போதும், விளையாண்டது போதும். இந்த ஜூஸ குடி. இந்த ஒத்துக்கிட்டு தான் அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன என்ன யாரு? நான் சொன்னா கேக்குற மாதிரி இல்ல போல இருக்கேன். டேய் செந்திலு, மா நீயே குடுற. இந்த குடி, அப்பதான் அடுத்த ஆட்டத்துலயாவது தெம்பா ஜெயிப்ப. குடி. நல்ல புள்ளைங்க. அமுதா, அமுதா புள்ள இங்க தானே நின்னுச்சு. ஆளை காணோம் அமுதா? கடவுளே, என்ன இது சோதனை? எல்லாத்தையுமே இழந்து அக்கா ஒருத்தி இருக்காகனு என்ன நம்பி வந்த என் தங்கச்சிய எதுக்கு இப்படி சோதிக்கிற? அவளுக்குன்னு ஒரு சொந்தத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ அவ வாழ்க்கையவே முழுங்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் என்ன நியாயம்? ஜோசியர் என்னடானா சீக்கிரமா கல்யாணம் நடந்து அவளுக்கு தாலி பாகியம் வந்து உசிர காப்பாத்திடலாம்னு சொல்றாரு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற என் தங்கச்சிய நான் யாருக்குன்னு கட்டி கொடுப்பேன்? என் தங்கச்சிக்கு எப்படி நான் கல்யாணம் செஞ்சு முடிப்பேன்? நீதான் எனக்கு விட கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். அக்கா, என்ன கௌசி, கோயில் என்ன விசேஷம்? இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? அதுவாக்கா, முருகனோட திருமண வைபவம்க்கா. முருகர் வள்ளி தேவனை பத்தின அப்படியே நடக்க போகுதுக்கா. ஆமா, அதுக்குதான் போயிட்டு இருக்க. அப்படியா? நான் கூட கேட்டதே இல்லையே. சரி வா, போலாம் போலாம் வா. அப்படியே முருகப்பெருமானே, இன்னைக்கு நம்ம கோயில்ல முருகப்பெருமானோட கல்யாண வைபவம் நடந்தது. இன்னைக்கு முருகப்பெருமானோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்குவோமா?